AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. காலநிலை மாற்றம் கடவுளின் தேசத்தையும் விட்டு வைக்கவில்லை போலும். ஓணம் பண்டிகையை கொண்டாடி வரும் கேரளாவில் ஏசி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக வீட்டு உபயோகப் பொருட்களை விற்கும் நிறுவனங்கள் கூறுகின்றன. பண்டிகைகள் கொண்டாடப்படுவது, சம்பிரதாயங்களை கடைபிடிப்பது, அன்றாட வாழ்க்கையில் சுழலும் மக்களிடம் புத்துணர்வை ஏற்படுத்துவது உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமல்ல, சிறு வியாபாரிகளை ஊக்குவிக்கவும் தான். அந்த வகையில் இந்தியாவில் உள்ள அனைத்து வியாபாரிகளின் கண்களும் கேரளா மீதே உள்ளது. இதற்கு மகாபலி மன்னரை வரவேற்க கேரள மக்கள் தயாராகிவிட்டதே காரணம். 10 நாட்கள் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகைக்காக அழகாக அலங்காரம் செய்து கொள்ளும் பெண்கள் வாசலில் அத்தப்பூ கோலமிட்டு மகிழ்ந்து வருகின்றனர். வரும் 29ஆம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வரும் ஓணம் பண்டிகைக்காக கேரளாவே விழா கோலம் பூண்டுள்ளது. கேரள தெருக்களில் பூ வியாபாரிகளின் குரல்தான் அதிகமாக ஒலிக்கிறது. இது ஒவ்வொரு ஓணம் பண்டிகைக்கும் வழக்கமாக நடப்பது என்றாலும், புதிதாக இந்த ஆண்டு குளிர்சாதன பெட்டி விற்பனை அதிகரித்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரும்பி பார்க்கும் இடமெல்லாம் பச்சை பசல் என்று காட்சி தரும் கேரளாவில் எப்போதுமே குளிர்ந்த காலநிலை நிலவுவது வழக்கம். ஆனால் இந்த முறை தற்போது அங்கு கோடைகாலம் போல இருப்பதால் கேரள மக்கள் ஏசிக்களை அதிகம் வாங்கிச் செல்கின்றனர். குறிப்பாக இந்த முறை ஏசிக்களின் விற்பனை 200% அதிகரித்துள்ளதாக வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் வணிகர்கள் கூறுகின்றனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஆடைகள் விற்பனையும் களைகட்ட தொடங்கியுள்ளது. கேரள பெண்களை கவரும் வகையில் ஜக்கார்ட் சரிகை, டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் உள்ளிட்டவற்றில் பாரம்பரிய உடைகள் சந்தையில் குவிந்துள்ளன. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 10,000 கோடி ரூபாய்க்கு ஆடைகள் விற்பனையாகும் என எதிர்பார்ப்பதாக கேரள ஜவுளி ஆடைகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தவிர ஓணம் என்றாலே அடுத்து நமக்கு நினைவுக்கு வருவது உணவுதான். ஏராளமான வகைகளில் உணவு சமைத்து விருந்தினர்களை உபசரிப்பது வழக்கம். தற்போது வெல்லம், சர்க்கரை, பால் என அனைத்தும் விலை அதிகரித்துள்ளதால் பண்டிகைக்கு உணவு சமைப்பதற்கான செலவும் அதிகரித்துள்ளது. ஓணத்திற்கான சத்திய விருந்தில் 64 வகைகளில் உணவு வகைகளை சமைக்கும் உணவகங்களும் தற்போது பிஸியாகிவிட்டன. ஆனால் ஒருவருக்கான சத்திய விருந்துக்கு 1,500 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. ஓணத்தை முன்னிட்டு உணவு விற்பனை 500 கோடி ரூபாய் வரை இருக்கும் என உணவகங்கள் எதிர்பார்ப்பதாக கூறுகின்றனர். பண்டிகைக்காக விற்பனை அதிகரித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றாலும், விலைவாசி ஏற்றமும் காலநிலை மாற்றமும் அனைத்து தரப்பு மக்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளதை மறுக்க முடியாது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.